இதுல நீங்க தெளிவா இருந்துட்டீங்கன்னா யாரும் உங்களுக்கு தேவையில்லை. என்கிட்ட வர்றவங்க புதுசு புதுசா நான் உனக்கு இதை கத்து தரேன் இதை கத்து ஒன்னும் வேணாம் விட்டுரும் பண்ணா. ஏன் நமக்கு கத்து தரது இவனா இறைவனா? எந்த டைம்ல தவம் பண்ணலாம், எந்த டைம்ல வேணாலும் உட்காந்து தவம் பண்ணலாம். பிரம்ம முகூர்த்தத்துல தான் உட்காந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க தப்பு எப்பயோ எவனோ பண்ணிட்டு போயிருப்பான், ஆனா அது எப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் வலிக்குதா வலிக்கலையா? தவம் பண்ணாலும் கிடைக்காத நிலை எது? புரிதல்ல சரணாகதி அடைகிறது. ஏன்னா சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னா முக்காவாசி டென்ஷன் குறைஞ்சிடும். தம்பி மகாவிஷ்ணுவுக்கு மிக்க மிக்க நன்றி. என்ன ஒன்று முக்கியமாக சொல்லணும்னு நினச்சின்னா, ரொம்ப ஆசைப்பட்டேன், இமயமலையிலேருந்து டைரெக்டாக வந்து சிங்கப்பூருக்கு வந்து நமக்கு நிகழ்ச்சி படிச்சிருக்காரு. ஆனால் முன்ன பார்த்ததுக்கும் இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்காரு. ஒரு கோல்டு கலரில் இருக்கிறாரு தம்பி. இமயமரல் சாரலோடு வந்து நமக்கு இப்போ தீச்சை கொடுத்து நம்மளெல்லாம் நம்ம ஆத்மாவுக்கு சாப்பாடு கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காரு. இன்றைக்கி கிடைச்ச இந்த அற்புதமான விஷயங்கள்ட்ட கைவிடாமல் எல்லோரும் முயற்சி பண்ணி நல்லபடியாக வாழ்க்கையில் சிறப்பாக ஆன்மீகத்தை நோக்கி நல்ல சிறப்பாக போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி மகாவிஷ்ணு தம்பி. முன்னே இனிக்கும் பின்னால் முழுதும் கசக்கும், எது? கர்மவினை. தப்பான பாதை, நெகட்டிவான தாட்ஸ், நெகட்டிவான பாதை. முன்னே முழுதும் கசக்கும் பின்னால் முழுதும் இனிக்கும், ஜென்ம ஜென்மத்துக்கு இனிக்கும். என்ன அது? அதுதான் சிவம்னு அர்த்தம். சிவம்னா என்ன? இறைவன் அர்த்தம். சிவம்னா ஏதோ இவர் இந்து மதத்தை போதிக்கிறாருன்னு நினச்சிக்க போகிறீங்க. சிவம்னா அது ஒரு தன்மைன்னு அர்த்தம். நம்ம ஏன் சிவம்னு போனோம்? இறைவன் வச்சுப்போமா? எல்லாருக்கும் பொதுவாக இருக்குது. பின்னால் முழுதும் இனிக்கும் எது அப்படின்னா இறைவன் தான். அந்த இறைவன் முழுதுமாக உங்களுக்குள் வேலை செய்ய வேண்டும் என்றால் கருணை சொல்லுங்கள், கருணை. இரண்டாவது என்ன? சரணாகதி. மூன்றாவது என்ன? தவம். இந்த மூணையும் மறந்துடவே மறந்துடாது. இந்த மூணு மட்டும் உங்களுக்கு இருந்ததுன்னா நானே மறுபடியும் தேவையில்லை. நாளைக்கு நான் கெட்டவனாக மாறிட்டேனா கூட மறு ஐயோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேனே, வேறு ஏதாவது புதுசாக ஏமாத்தணும்னு நினச்சாலும் முடியாது. ஏன்னா இதை மூணை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கனாவே யாரும் உங்களை ஏமாற்ற முடியாதுங்க. இதில் நீங்கள் தெளிவாக இருந்துட்டிங்கன்னா யாரும் உங்களுக்கு தேவையில்லை. என்கிட்ட வர்றவங்க புதுசு புதுசாக நான் உனக்கு இதை கற்று தரேன் இதை கற்று ஒன்றும் வேணாம் விட்டுரும் பண்ணான். ஏன் நமக்கு கற்று தரது இவனா இறைவனா? சாகா கல்வியை இறைவன் ஒருவன் தான் நமக்குள்ளே இருந்து தான் உணர்த்த முடியும். நானே நினச்சால் சாகா கல்வியெல்லாம் உங்களுக்குலாம் சொல்லித்தர முடியாது. இப்போ வெளியையும் விடாமல் உள்ளேயும் நிறுத்தாமல் நீங்கள் வந்து உள்ளேயே ஏற்றி ஏற்றி இறக்க வேண்டும் நான் சொல்லிடுவேன். இதை எப்படி ஏற்றி இறக்குவீங்க? இதை எப்படி புரிய வைக்கிறது? நான் வாயில் பேசி புரிய வைக்கிறது தான் வாயில் பேசி புரிய வைக்க முடியும். உணர்வு நிலையில் இருக்கிறதை எப்படி நான் உணர்த்துறது? உணர்த்த முடியுமா? இப்போ இந்த ஏசி உடம்புல படுதுங்க, சில்லுன்னு இருக்குன்னு தான் சொல்லுவீங்க, அது எப்படி எக்ஸாக்டாக ரியாக்ட் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்ப்போம். எதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? முடியுமாங்க? இப்போ சாப்பாடு சாப்பிட்டீங்க மத்தியானம், எப்படி இருந்தது டேஸ்ட்? எப்படி இருந்தது? அவ்வளோதான் சொல்ல முடியும். டேஸ்ட் எப்படி இருந்தது எக்ஸாக்டாக டிஃபைன் பண்ணுங்கள் பார்ப்போம். சாப்பிட்ற சாப்பாட்டே உங்களால் டிஃபைன் பண்ண முடியலையா? இறைத்தன்மை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? இதுபோல் தான் இறைத்தன்மை செயல்படுகிறது. இப்போ எப்படி தவம் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஓகே. எந்த டைமில் தவம் பண்ணலாம், எந்த டைமில் வேணாலும் உட்காந்து தவம் பண்ணலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் தான் உட்காந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவரவர் ஊர் டைம் படி 3:20 to 4:20 காலையில் பிரம்ம முகூர்த்தம்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன் பிரம்ம முகூர்த்தத்தை சூஸ் பண்ணி பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் ஈஸியான ரிசல்ட்ஸுக்கு தான் அந்த டைம், மற்றபடி அது அவசியம் கிடையாது. முதல்ல ரெகுலரான வாழ்க்கையை வாழுங்க. ஆனால் டைம் கிடைக்கும்போது ரெகுலராக இந்த பயிற்சியை பண்ணணும். எவ்வளோ நேரம் பண்ணணும்? 1 hour அது பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக டைம் இன்க்ரீஸ் பண்ணணும். நமக்கு நேரம் இல்லை, ரொம்ப காலம் கடத்திட்டோம், ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். அதனால் மனதளவில் சரணாகதி அடைஞ்சிடணும். முதல் நீங்கள் கற்றுக்க வேண்டியது அதுதான். தவம் பண்ணாலும் கிடைக்காத நிலை எது? புரிதலில் சரணாகதி அடைகிறது. ஏன்னா சரணாகதி அடைஞ்சிட்டிங்கனாவே முக்கால்வாசி டென்ஷன் குறைஞ்சிரும். இது நடக்கணும்னு இருக்குது, அதனால் நடக்குதுன்றதை ஏற்றுக்கிட்டிங்கனாவே பிரச்சனை ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்க? முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரச்சனையை தீர்வு காண்றதுக்கு உண்டான முயற்சி எல்லாம் எடுத்து மறுபடியும் அந்த பிரச்சனை நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? சரி, நடந்து முடிய வேண்டும் என்று இருப்பது நடந்து முடிகிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். தவம் வேற, புரிதல் வேற, ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. தவம் என்பது அருட்பெருஞ்சோதி நிலையை அடைவதற்காக. முக்தி மோட்சத்துக்கு இந்த செகண்டே போதும். எந்த எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணத்தை தடுத்து நிறுத்தாமல் அப்படியே ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா
ஜீவன் முக்தி நிலைக்கு சீக்கிரம் போயிடுவீங்க. பரவசம் பேரான நிலையை கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் உணர ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ உங்களோட வேலை என்னென்னா, மனமானது எண்ணங்களை எழுப்பும். மனமானது எண்ணங்களை எழுப்பும்போது அவசியமான எண்ணங்களை மட்டும் மெட்டீரியலைஸ் பண்ணணும். நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போ துணி காய போட்டு வந்துட்டுன்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வைங்க, அது காய போட்டால் காய போட்டு வரேன்னு போகக்கூடாது. மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ போய் துணி காய போட்டதை எடுத்துகிட்டு வந்து பத்திரமாக வைக்கணும். வண்டி போயிட்டே இருக்குது, டயரில் காற்று இல்லைன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும். இறங்கி டயரில் காற்று இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகே, இப்போ உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க, டக்குன்னு இந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு தாட் வரும். நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பில்டிங்கே பார்த்துட்ருப்பீங்களா? இப்போ இந்த நேரத்தில் இதை மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ண, இடிஞ்சு விழுகிறது தான் விதி அப்படின்னா இறைவன்ட ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு, எப்பா இப்படிலாம் ஒரு தாட்டு வருது, இந்த வீணாக போன மானம் கெட்ட மனசு இப்படிலாம் பேசுது, நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கிடணும். இதுக்கு பேர் தான் சரணாகதி. அதாவது மனமானது நல்ல எண்ணங்களையும் எழுப்பும், கெட்ட எண்ணங்களையும் எழுப்பும். நல்ல எண்ணமாகவே இருந்தாலும் அவசியமானதாக இருந்தால்தான் செயலாக கன்வெர்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா அதை விட்டுட்டிங்கன்னா அப்படியே போயிடும், அதுவே கடந்து போயிடும். நீங்கள் தப்பு எப்போயோ எவனோ பண்ணிட்டு போயிருப்பான், ஆனால் அது எப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் வலிக்குதா வலிக்கலையா? அவன் பண்ணிவிட்டு 60 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டான், நீ இன்றைக்கி உட்காந்து அவன் என்னை இப்படி பண்ணிட்டானேன்னா வலிக்குது. அப்போ உங்களுக்கு அந்த வலியை கொடுக்கறது அவனா இல்லை அந்த நினைவுகளா? அப்போ அந்த நினைவுகளை தேவையில்லாமல் வேல்யூ பண்ணாதீங்கன்றேன். எந்த நினைவு வந்தாலும் அந்த நினைவை கண்டுக்காமல் விட்டுட்டீங்கன்னு வைங்க, 1/2 செகண்டில் காணாமல் போயிடும். மிஞ்சி போனால் 1 செகண்ட். 1 செகண்டில் காணாமல் போகிற நினைவை பிடிச்சி இறுக்கி இப்படி பண்ணிட்டானே அப்படி பண்ணிட்டானேன்னா என்னாவோ வலிக்கும், நிம்மதி நிலைக்கு போக முடியாது. சரணாகதி என்பது அகத்திற்கு சரணாகதி. சரண்டர் ஆயிருங்க உள்ளுக்குள்ளே. எனிதிங் யூ அக்செப்ட் வித்தவுட் கான்ஃப்ளிக்ட்ஸ் வில் டேக் யூ டு பீஸ். தட் இஸ் த மிராக்கிள் ஆஃப் சரண்டர். எதையும் முரண்பாடு இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்களை நிம்மதி நிலை கொண்டு போயிருந்தது தான் ரகசியம். கிளியர்? இதுநாள் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து ஏங்கி கொண்டிருந்த லென்த்தி வீடியோஸ், அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது. இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள், இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள், மாயாஜால உலகத்துக்கு உண்டான வாசர் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது, அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது, இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். www.paramporulfoundation.org அப்படின்ன கூடிய இந்த வெப்சைட்டில் வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம்.